இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். அதாவது கர்த்தருடைய சட்டைகள், அவருடைய சட்டைகளினால் நமக்கு வருகிற நன்மைகள், இவைகளை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு சட்டைகள் உண்டு. என்ன இருக்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? பறவைக்கு தான் சட்டை இருக்கும், கோழிக்கு தான் சட்டை இருக்கும், பறந்து போகிறதுக்கு. ஆனால் நம்முடைய தேவன் சட்டைகள் உள்ளவர். ஹலலூயா! எப்பாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகவேன்னு பாட்டு பாடுறோமே, ஆனால் அவருக்கு சட்டைகள் உண்டு. அவரிடத்தில் அடைக்கலமாய் நாம் இருக்கிறோமா? அவருடைய சட்டைகளினால் அவர் நம்மை மூடிக்கொண்டாரா? அதை அனுபவித்திருக்கிறீர்களா? ஹலலூயா! யாராவது அந்த அனுபவத்தை அடைஞ்சிருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை தருகிறார். நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் அவருக்கு சட்டைகள் உண்டு. ஹல்லேலூயா! பரந்த விரிந்த பெரிய சட்டைகள் உண்டு. நம்ம அங்கே கூடியிருக்கிற கொஞ்சம் பேருக்காக அல்ல, உலகம் அனைத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு சட்டைகளை விரித்து என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ, செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் அவருடைய சட்டைகள் அப்போ எவ்வளோ பெரிதாக இருக்கும். அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகத்துவமான தேவன், எவ்வளோ உன்னதமான கர்த்தர், எவ்வளோ வல்லமை மிகுந்தவர். அவருடைய வல்லமையை குறித்து சொல்லும்போது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு அடங்காத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அப்படியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அனுபவிக்க வேணும். வேத வசனத்தில் எழுதியிருக்கிற அனைத்து நன்மைகளையும் நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறது. அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுறதில்லை, அதை அனுபவித்து பழக வேண்டும். அனுபவிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய அன்பை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய பிரகாசத்தை குறித்து, அவர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பயங்கரமான போராட்டம் வந்துவிட்டது. ஒருவருக்கொருவர் சங்கடம், கஷ்டம், நெருக்கம் அலமோதி கொண்டிருக்கிறோம். யார் நமக்கு உதவி செய்வா, யார் நமக்கு ஒத்தாசை தருவது அப்படியா நினைத்து நாம் அங்கலாய்த்து, எனக்கு யாருமே இல்லை உதவி செய்கிறதுக்கு, யாருமே இல்லை எனக்கு ஏன்னு கேட்குறதுக்கு, யாருமே இல்லவே இல்லைன்னு நம்மவா கண்ணீர் வடித்து கொண்டு, கலங்கி கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வியாதி என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த வியாதி உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறது, அதிலிருந்து எழும்பவே முடியல. இன்னைக்கு சுகமாக, நாளைக்கு சுகமாகும்னு பார்த்தா அதை எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சட்டை நமக்காக, எனக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டைக்குள்ளே போய் நாம் அடைந்து கொள்ளுவோம், அடைக்கலம் புகுந்து கொள்ளுவோம் என்ற எண்ணம் எப்போதாவது உங்களுக்கு வந்தது உண்டா? நம்முடைய வேதனையை தான் பெருதா சொல்லுவோம் இல்லையா? நமக்கு இருக்கிற கஷ்டத்தை தான் பெருசாக படுத்தி சாத்தான் அது அப்படி அப்படியே ஆண்டவரோட நெருங்க விட மாட்டான், அவருடைய வல்லமையை அனுபவிக்க விட மாட்டான், அவருடைய கிருபைகளை உணர விட மாட்டான். அவன் நம்முடைய காரியத்தையே பெரிதாக சொல்லி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா! இந்த காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது ரூத்தின் அதில் ஒரு சகோதரி எப்படி கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே வந்து அடைந்தார்கள், ஒரு சகோதரி எப்படி கர்த்தருடைய சட்டையை விட்டு விலகி விட்டார்கள் என்பதையும் குறித்து நாம் இது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை இன்றைக்கு நாம் சில வசனங்கள் மூலம் தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2:12 யாராவது படியுங்கள். ஆமென். இதை சொல்லுகிறது போவாஸ் ரூத்தோடு சொல்லுகிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவருடைய சட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் பலனா? நிறைவான பலன். ரூத் எப்படி அந்த பலனை அடைந்து கொண்டாள் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த காரியம்தான். அதை நான் சொல்ல இப்போது சொல்லவில்லை. ரூத்துடைய ஒரு குணாதிசயத்தில் ஒன்று என்னவென்றால், அவள் தேவனை பற்றி கொண்டாள், கத்தரை இருக பற்றி கொண்டாள். நான் இதைத்தான் வலியுறுத்தும்படியாக விரும்புகிறேன். நாம் மனுஷரை சார்ந்து விடக்கூடாது. அதாவது இந்த ரூத் இந்த குடும்பத்துக்குள்ளே வருவதற்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அவள் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து சேர்ந்தாள். வந்ததும் அவளுக்கு நேரிட்டது என்னவென்றால், தன்னுடைய கணவன் மரித்து போனார், கணவனுடைய சகோதரனும் மரித்து போனார். ரெண்டு மரணங்கள் அந்த வீட்டில் இவள் அனுபவித்திருக்கிறாள். இவளுடைய மாமியார் நகோமி இஸ்ரவேலின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாக இருந்தவள். ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்து நிமித்தமாக, கஷ்டம் உண்டானது நிமித்தமாக அவள் அங்கே இருக்க விரும்பவில்லை. அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனின் செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாக இருந்து கொள்ளுவோம் என்று அவள் விரும்பாதபடிக்கு அவர்களும் அவளுடைய குடும்பமும் எங்கே வந்துட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். இது வந்தது சரியா தப்பா? வந்திருக்கக்கூடாது இல்லையா? அங்கே தான் எல்லாரும் இருந்தாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் அந்த பஞ்சத்தை அனுபவித்து, அந்த கஷ்டத்தை அனுபவித்து அங்கேயே இஸ்ரவேல் தேசத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மட்டுமா பஞ்சம் வந்தது? எல்லாருக்கும் தான் பஞ்சம் வந்தது. ஆனால் அவள் விலகி ஓடி வந்து விட்டார்கள். குடும்பமாக யார் இந்த ஆலோசனை சொன்னது என்றும் தெரியாது. அவள் குடும்பமாக ஒருமனப்பட்டு தாயும் தகப்பனும் ரெண்டு மகன்மாக வந்தார்கள். ஆரம்பம் ஜெய ஜெய என்று இருந்தது. நன்றாக சாப்பிட்டார்கள், கறித்தார்கள், பொறித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், என்னென்னமோ பண்ணினாங்க. அங்கே வந்து ஏதோ வேலைகளை செய்திருக்கலாம், நல்லா பணம் கிடச்சிருக்கோம், நல்லா சாப்பாடு, நல்லா ஜம் ஜம். ஐயோ, அங்கே இருந்தால் பசியாக பட்னியாக இருந்து நம்ம செத்துருப்போம், இங்கே வந்து நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நகோமியின் கணவன் மரித்து போய்விட்டார். மரணம் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஜாலியாக இருந்துட்டு இருந்தாங்க மோவாப் தேசத்தில். ஐயோ, அவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படும் போது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை செழிப்பு கிடைத்ததே என்று சந்தோஷத்தோடு இருக்கிற நேரத்தில் திடீரென்று மரணம் வந்தது. எப்படி இருந்திருக்கும் உள்ளம்? கலங்கி வேதனைப்பட்டாள், துடியாய் துடித்தாள் நகோமி. சரி, இனி அவ என்ன பண்ணா? கணவன் இறந்து விட்டாச்சு, ரெண்டு மகன்மார் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இனி கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஒரு அந்த நிலைமை வந்தது. அப்போது ரெண்டு மகன்களுக்கும் அந்த மோவாவுடைய பெண்களையே கல்யாணம் பண்ணி வைத்தாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை அந்நிய ஜனங்களோட கலக்க கூடாது. அது தேவனுடைய ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒன்று, அந்நிய ஜாதிகளோடு கலக்கவே கூடாது. அதுவும் மோவாபியர் பத்தாம் தலைமுறை வரைக்கும் எங்கே வரக்கூடாது? இஸ்ரவேலில் வரவே கூடாது. அப்படி ஒரு பிரமாணமும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது ரெண்டு பேருக்கும் மோவாபிய ஸ்திரிகளையே அவள் விவாகம் செய்து வைத்தாள். இன்னும் வேதனையின் மேல் வேதனை அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்காக? நகோமிக்காக. நகோமி தானே இது இப்போ இந்த குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கிறாள். நகோமிக்கு இனி வேதனை தான், இனி கண்ணீர் தான், இனி துக்கம்தான். ஹாலேலூயா. பாருங்க, இப்பொழுது ரெண்டு மகனும் மரித்து போய்விட்டார்கள். இந்த மருமகள் ரெண்டு பேரும் விதவையானார்கள். தானும் ஒரு விதவை, இந்த மருமகள்கள் விதவையாக மாற்றப்பட்டார்கள். இந்த குடும்பத்தின் நிலைமை எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ பரிதாபம், எவ்வளோ வேதனை இல்லையா? நான் இது தெரிந்த காரியமானனால இதில் உள்ள காரியங்களை உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் இன்னும் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். மூன்று விதவைகளாய் ஒரு குடிசைக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நகோமி இரவும் பகலும் அழுது கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படித்தானே? தான் ஒரு விதவை ஆக்கப்பட்டேன், அது பரவாயில்ல.
என் பிள்ளைகளாவது வாழ்ந்திருப்பாங்கன்னு நினச்சேன் அவங்களுக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை, விதவைகளாய் மாற்றப்பட்டு விட்டார்களே அப்படின்னு அவள் வேதனையோடு தனித்தவளானாள். அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1:8 கடைசியில், அந்த ஸ்திரீ தன் குமாரரை இருவரையும் இழந்து தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ ரெண்டு மருமக்கள் கூட இருந்தாலும் அவளை குறித்து சொல்லும்போது அவள் யார் எப்பேற்பட்டவளாக இருந்தாள், தனித்தவளாக இருந்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செட்டைகளை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு நம் விருப்பப்படி எங்கேயாவது வசனத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயாவது போயிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது முதல்ல ஆரம்பமெல்லாம் ரொம்ப உல்லாசமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப பரவசமாக இருக்கும், ஓ எல்லா காரியமும் கைக்கூடி வந்தது போல் இருக்கும். ஆனால் வந்தது அடியின் மேல் அடி, வேதனையின் மேல் வேதனை, மரணத்தின் மேல் மரணம் வந்து அவளை சுற்றி கொண்டது. அவள் தனித்தவளானாள். ரெண்டு மருமக்கள் என் கூட இருக்கிறான்னு சொல்லலவா, அவள் தனித்தவளானாள். ஹல்லேலூயா. அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமை. இப்போ இதே சூழ்நிலையிலே இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள்ளே அவள் அடக்கலமாக இருந்திருப்பாளானால் அவளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க முடியாது. ஒருவேளை வந்தாலும் கணவன் மரித்து விட்டாலும் பிள்ளைகள் மரித்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு தைரியம், பெரிய ஒரு மகிழ்ச்சி, நான் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறேன் என்ற ஒரு தைரியம் அவளை நிரப்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம் விருப்பப்படி நம்முடைய தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல், ஊழியக்காரர்களுடைய அல்லது தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்காமல் நம்முடைய குடும்பத்திலாகிலும் மற்ற எந்த காரியத்திலாகிலும் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருப்போமானால் அங்கு நிச்சயமாகவே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க முடியாது, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்க முடியாது, தேவனுடைய செட்டைக்குள்ளே நாம் மறைந்திருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு நான் என்னுடைய இருதயத்திலே நல்ல விசாலமான இருதயம் வேண்டும். வசனத்தை தள்ளிவிட்டு ஏன் விருப்பப்படி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும், அதை செய்து விட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேதனையின் மேல் வேதனை. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அதிலே நெருக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடு உண்டு. அங்கே பஞ்சம் வந்தது இல்லையா, பெத்லகேமிலே பஞ்சம் வந்து இஸ்ரவேலிலே பஞ்சம் வந்தது, அதை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் கர்த்தர் என்னாலும் இந்த பஞ்சத்தை வைத்திருக்க மாட்டார், ஒரு நாள் என்ன செய்வார், அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை தேவன்ட அங்கிருந்த பிள்ளைகள் அனுபவித்தார்கள். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள், ரூத்தின் புஸ்தகம் 1:8 வசனம் என்று நினைக்கிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து புறப்படுகிறாள். எங்கே ஆகாரம் கிடைக்கிறது, பெத்லகேமிலே மோவாப் தேசத்திலே கேள்விப்படுகிறாள். தேவன் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அவருடைய ஜனங்களை போஷிப்பதற்கும் உடுத்து வைப்பதற்கும் நடத்துவதற்கும் போதுமான தேவன், கர்த்தருக்கெல்லாம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினார், 40 வருஷமாக அவர்களுக்கு தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். அவர்களுடைய வஸ்திரம் ஒருபோதும் என்ன செய்யலை, பழசாக போகலை. அங்கே துணிக்கடை இருந்தது வழியில் துணி வாங்குறதுக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எங்கே போய் துணி வாங்கியிருப்பாங்க, எங்கே போய் தைச்சிருப்பாங்க? அவங்க வஸ்திரம் எயித்துலேருந்து புறப்பட்ட போது போட்ட வஸ்திரம் அப்படியே பழசே ஆகலை, அப்படியே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு ஒருபோதும் பழசாகி போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை ரட்சித்தார் அல்லவா, அவர் தெரிந்து கொண்டார் அல்லவா,
நிர்வாணமாயிருந்த நம்முடைய நிர்வாணத்தை மூட இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தினார். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொடுத்து மீட்டெடுத்து அவருடைய வஸ்திரத்தினால் நம்மை மூடினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் பாக்கியவான்கள். நம் மரண பரியந்த இரட்சிப்பின் வஸ்திரம் நம்மோடைய இருக்க வேண்டும். அதை இழந்து போய்விடக்கூடாது. அது பழசாகி போய்விடுவதில்லை. அவ 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு. அந்த சந்தோஷம் எங்க முகத்தை பார்த்தாலும் எப்படியோ பரிதாபமா இருக்குதே. 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, அந்த ரட்சிப்பின் வாசனை கூட இல்லையே. பழைய வாழ்க்கை எல்லாம் உள்ள சேர்ந்து குழப்பி எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றது, கோபம், எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் பழைய வாழ்க்கை எல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குதே. எப்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறோம்? கரைப்பட்டு கிடக்கிறது, அழுக்காய் கிடக்கிறது, வஸ்திரம் விலகி கிடக்கிறது. பெற்றது உண்மைதான். ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான நாள். ஹல்லேலூயா. நினைச்சு பாக்குறீங்களா? கொஞ்சம் பின்னால திரும்பி நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எவ்வளவு பாடி, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது பெருசா தெரியறதே இல்லை. ஹல்லேலூயா. யாரோ என்ன சொல்லிட்டு போட்டும், அவங்க அது அவங்க பாடு, நானும் கர்த்தரும் சேர்ந்து வாழுகிறோம். அப்படிப்பட்ட உள்ள அந்த சந்தோஷம், கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார், அந்த கம்பீரம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இப்போ வர வர நாள் போக போக, வருஷம் போக 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 எல்லாம் குன்றி போச்சு. ரட்சிப்பின் மகிழ்ச்சியில் கம்பீரமாக எழும்பி நிற்க முடியவில்லை. அதெல்லாம் குறையெல்லாம் சரிப்படுத்திக்கிடுங்க. என்ன, இந்த நகோமி எப்படி பின்னாடி போனாலும் இப்போ கேள்விப்படுறா, ஆகாரம் அருளினார், தனங்களை சந்தித்தார் என்று. மறுபடியும் ஒரு சந்திப்பு உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். நம்ம மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி நஷ்டப்பட்டு போய்விட்டது. தேவனும் நீங்களும் மகிழ்ந்து உறவாடுகிற அனுபவம் நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக நான் மறைந்திருக்கிறேன், அடக்கலமா இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. அங்கலாய்க்கிறோம், பதறுகிறோம், சோதனை வேதனை நேரத்தில் நாம் கண்ணீர் விடுகிறோம், முறுமுறுக்கிறோம், மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிறோம், மற்றவர்களிடத்துல குற்றத்தை சாட்டி விடுகிறோம். அவ என் கஷ்டத்துக்கு அவதான் காரணம் என்று காரணம் மற்றவர்களை சாட்டி விடுகிறோம். யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினால் நம்ம உணர்ந்து கொள்வோம் தேவ பிள்ளைகளே, உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு விசை கூட நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. புதிய வஸ்திரத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ளுவோம். நம்முடைய வஸ்திரம் இந்த வனாந்திர யாத்திரையிலே பழசாய் போகிறது இல்லை, பழைய வஸ்திரம் ஆயிறது ரட்சிப்பின் வஸ்திரம். மறுபடியும் அதை நாம் இயேசுவின் இரத்தத்தினால் இந்த வஸ்திரத்தை கழுவி சுத்தம் பண்ணி பிரகாசிக்கட்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் பிரகாசமாக இருக்கட்டும். அதான் கர்த்தர் சொல்கிற, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். கீழே உட்காந்துட்டு இருந்தா படுத்து கிடந்த வஸ்திரம் விலகினாலும் தெரியல, வஸ்திரம் எப்படி இருக்குன்னாலும் தெரியல, ஒன்றும் தெரியல, இருக்கிற இடம் சரியில்லை. எங்கிருந்து எழுந்திருக்க சொல்றார், எலும்பு எலும்பு சியோனே. நீ சியோன் தான், ரட்சிக்கப்பட்டவள் தான், மீட்கப்பட்டவள் தான். ஆனால் நீ உன்னுடைய காரியம் எல்லாம் சரியில்லாம இருக்கு. இதை சரிப்படுத்திக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போது அவள் அங்கிருந்து புறப்படுகிறாள் ரெண்டு மருமக்களோடும். நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆனால் ஒருபால் போய்விட்டாள், அழுது விட்டு முத்தமிட்டு விட்டு போய்விட்டாள். மோபாவுக்கு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போய்விட்டாள். இப்போது ரூத்திடத்துலேயும் நகோமி சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், நீயும் போய், அவங்க அக்கா போயிட்டா, அது மாதிரி நீயும் போய்விடு என்று சொல்லுகிறாள். அப்போது அவள் உறுதியாய் பல காரியங்களை அவளோடு சொல்லுகிறாள். அவள் சொன்னதில் எல்லா காரியமும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ரூத்துடைய கணிப்பு பார்த்தீர்களா? அவளுடைய மன உறுதிக்கு ஒரு பெரிய காரணம், நகோமியை பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய காரணம். ஒருவேளை அவளுக்கு மோபாவிலே
பெற்றார் இருந்திருக்கலாம், சகோதரர்கள் இருந்தால் இருந்திருக்கலாம். அவளுக்கு வீடு மோவாவில் உள்ளதானே, மோவா அவருடைய தெய்வம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மோவாவியருடைய அருவறுப்பாகிய காமோஸ். மோவாவுக்கு மோவாப் ஜாதிகளுக்கு தெய்வம் யாரு? காமோஸ், அருவறுப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்கள் 11:7 அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த மோவாபின் அருவறுப்பிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒருபால் அந்த அருவறுப்புக்கு நேராக போய்விட்டாள். இப்போது ரூத்து சொல்லுகிறாள், நான் இனிமேல் அந்த மோவாவுக்கு போகிற மாதிரி இல்லை, உம்மோடு கூட வருவேன், நீ தங்கும் இடத்துல தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அவளுடைய ஆணித்தரமான ஒரு வார்த்தை என்னவென்றால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் நகோமியோடு பழகி பழகி இருந்த நாட்களிலே கர்த்தரின் அன்பை ருசித்து கொண்டாள். அவளுக்கு மரணம் நேரிட்டது, அவள் கணவன் இல்லை. அவளுக்கு ஒரு எப்படி ஒரு நிராசையாக இருந்த ஒரு சூழ்நிலை. அவளுக்கு உறவு கொண்டாடுவதற்கு இந்த விதவையாகிய நகோமி மட்டும்தான் இருக்கிறாள். ஆனால் அவள் எதை பற்றி கொண்டாள் என்றால், யாரை பற்றி கொண்டாள் என்றால், தேவனை பற்றி கொண்டாள், இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. மோவாவினுடைய அருவறுப்பாகிய காமோசை நான் பற்றி கொள்ளவில்லை, அதை வெறுத்து தள்ளிவிட்டேன், அது எனக்கு வேண்டாம், இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவர் எனக்கு போதுமானவர் என்பதை அவள் மன உறுதி அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய 18 பார்க்கும்போது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நல்ல மன உறுதி, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த தேவையான ஒரு காரியம். நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் பெந்தேகோஸ்து கூட்டத்துக்கு போகிறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவதில் பிரயோஜனம் அல்ல, அதில் பிரயோஜனமே இல்லை. கர்த்தரோடு எப்படி இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கு, நீங்களும் தேவனும் எப்படி இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும், இவள் என்னுடையவள் என்று சொல்ல முடியுமா, எனக்கு பிரியமான மகள் என்று சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறதை செய்கிற மகள் என்று சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். எல்லாரும் ஒரேடியாக அப்படி வந்துடுறதில்லை, குற்றங்கள் குறைவுகள் வரும். இதை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும், பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார், அதற்காக தான் தேவனுடைய சபையிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவ்வப்போது எச்சரிக்கிறார், அவ்வப்போது நம்மோடு பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிறார், சில தரிசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார், சொப்பனங்கள் மூலமாக பேசுவார், வசனங்கள் மூலமாக பேசுவார். எப்பவும் கிடைக்கிற வசனம்தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த வசனத்தில் கொஞ்சம் நின்று நம்மை அலசி பார்க்க வேண்டும். இந்த வசனம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு, இந்த வசனத்தின் ஆழம் என்ன, இதன் ரகசியம் என்ன, என் ஜீவியத்தில் வந்த குறை என்ன, என்னுடைய மன உறுதியில் வந்த தளர்ச்சி என்ன. மனம் இப்போ உறுதியாக இல்லை, ஆள் தான் இங்கே இருக்குது, மனம் வேற எங்கேயோ கிடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்கள். ஆரம்பம் மிகுந்த உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, உறுதியாக இருந்தது. எப்படி நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக பாடுபடுவேன், கர்த்தரோடு ஜீவிப்பேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், மரணபரியந்த அவருக்காக ஜீவிப்பேன். நல்ல மன உறுதியோடு தான் புறப்பட்டு வந்தோம். நாள் போக போக, நெருக்கங்கள் வர வர, சூழ்நிலைகள் மாற மாற, எல்லாம் மாறிப்போச்சு, எல்லாம் மாறிப்போச்சு. கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு மாறாதது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, அன்றைக்கு அழைத்த தேவன் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ, நீங்க ஒரு 60 தாண்டி விட்டாலும் அந்த தேவன் அப்படியே தான் இருக்கிறார் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் மாறிட்டீங்க, நாம் தான் அடிக்கடி மாறி மாறி அப்படி காட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அவருக்கு அவரை பிரியப்படுத்த மாட்டோம்.
அவருக்கு இன்பமானதை செய்ய மாட்டோம். அவரிடத்தில் ஆலோசனை கேட்க போகிறதில்லை. பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆலோசனையை தான் கேட்டு அதுக்கு செவி சாய்ப்போமே தவிர கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, நான் எப்படி ஜீவிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நினைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இதில் கொஞ்சம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்காக தானே இந்த கூட்டங்களையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார், இந்த வசனங்களையெல்லாம் வசனங்களோடெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமேன். இப்போது ரூத் என்ன செய்கிறாள், நல்ல மன உறுதியாக இருக்கிறாள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுவதோடு முடித்து விடவில்லை. ஒருவேளை நகோமி பின்னாடி போய் நகோமி அந்த ஜனங்களோடு இருப்பாளா, இஸ்ரவேல் ஜனங்களோடு அங்கேயே இருந்து கொள்ளலாம், அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுபடியே இருந்து கொள்ளலாம் என்று அவள் நினைக்கவில்லை. அவளுடைய மன உறுதியின் ஒரு முக்கிய காரணம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன், எனக்கு தேவன், எனக்கு போதுமானவர், என்னை நடத்துவார், மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என்னை கரம் பிடித்து நடத்துவார் என்று சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் வியாதியிலும் மரண பள்ளத்தாக்கிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற மன உறுதி ரூத்துக்கு இருந்தது. இப்போது போவாஸ் சந்திக்கிறார். போவாஸுடைய இதெல்லாம் முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போது போவாஸ் ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ரூத் அதை தான் முதல்ல நம்ம படித்தோம். ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நான் உனக்கு ஏதோ செய்திருவேன் அவர் சொல்லலை. போவாசையும் பாருங்கள், போவாசுடைய மன உறுதியும் பாருங்கள். நீ என் வயலில் இது பொறுக்க வந்தியே, நான் உனக்கு போகும்போது கொஞ்சம் கோதுமையெல்லாம் கொடுத்து தான் அனுப்புனார், சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கரிசனையாக கவனிச்சார், உண்மைதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன செய்கை என்றால், 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் அதில் பாருங்கள் கொஞ்சம் படிக்கிறேன். உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. போவாசுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ரூத்தை பற்றிய காரியங்கள் அறிவிக்கப்பட்டது. அதுதான் இப்போ சொல்லுகிறார் போவாஸ், உன் செய்கைத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இது நாம் கர்த்தரை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய கிருபைகளை நாம் வலியுறுத்தி கர்த்தரையே உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. இதில் அநேக நேரத்தில் நாம் தவறி விடுகிறோம், நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு கிடச்சிருச்சு, கர்த்தர் செய்தார்ன்றதை விட்டுட்டோம். யார் ஜெபம் பண்ண, யார், நான் ஜெபம், இந்த காரியத்தில் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணதும் கேட்டதும் உண்மை தான். இப்போ யாரை தான் உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தி பழக வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும், இந்த ஜீவியத்தில் பேச்சிலையும் கூட, நம்முடைய செய்கையிலும் கூட, நம்முடைய ஜபத்திலையும் கூட எப்போதும் கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தரையே உயர்த்தி பழக வேண்டும். இப்போது அவரும் சொல்லுகிறார், உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அடுத்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இப்போ நீ எங்கே வந்திருக்கிற, மோவாப் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் தகப்பனை விட்டு, தாயை விட்டு, உன் தெய்வங்களை எல்லாம் விட்டு விட்டு எங்கே வந்திருக்கிற, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ளாக வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் ரூத்துக்கு கிடைத்தது. போவாஸ் கிடைத்தது பெரிய பாக்கியம் அல்ல, அது ரெண்டாவது, அதுவும் பாக்கியம்தான். அதை காட்டிலும் பெரிய பாக்கியம், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்து விட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நமக்கு கஷ்டம் உண்டு, பாடு உண்டு, வேதனை உண்டு, துன்பம் உண்டு, இவை எல்லாவற்றின் நடுவிலும் இஸ்ரவேலின் தேவனாய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தான் இந்த கஷ்டம், கண்ணீரும் விட்டு
எனக்கு தான் இந்த பாடம், நான் தன்னந்தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். யார் உங்களை தனியாக இருக்க சொன்னது? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனம் யாருக்கு சொல்ல போகிறீங்க? நீங்கள் ஏன் அனுபவிக்கலை? கர்த்தரை ஏன் அனுபவிக்கவில்லை? இத்தனை நாள் விசுவாசி, இத்தனை ஆண்டு விசுவாசி, இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கும், கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து எனக்கு உதவி செய்தார்னு ஒரு சாட்சி சொல்ல முடியலையே. கர்த்தரையே உயர்த்த முடியவில்லை. மனுஷரையெல்லாம் உயர்த்திக்கிட்டு உயர்த்திக்கிட்டு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பா இப்படி செஞ்சார், என் மகன் இப்படி பண்ணிட்டான். செய்யட்டும், இருக்கட்டும். யாரால வந்தது? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடக்கலம் புகுந்ததுனாலே மட்டுமே உனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது. அதை மறைந்து போயிடவே கூடாது. நான் இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தரை விட்டுவிட்டு, கர்த்துடைய வல்லமையை விட்டுவிட்டு, கர்த்துடைய மகிமையை விட்டுவிட்டு, நம்மையே பெரிதப்படுத்தி கொண்டு அல்லது மனுஷரையே உயர்த்தி கொண்டு மனுஷரையே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்க இந்த பரிதாப நிலைமை தேவனுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. உங்கள் கஷ்டத்தின் நடுவிலும், உங்கள் பாடுகளின் நடுவிலும், உங்கள் தனிமையின் நடுவிலும், உங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட, எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தரையே மேன்மையாய் உயர்த்த பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்தே மேன்மையாய் மற்றவிடத்தில் சொல்லவும் பழகிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் நாம் தவறை விடவே கூடாது. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் மேன்மைப்படுவாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, கர்த்தருடைய மகிமை மகிமையாய் காணப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து இப்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நான் தான் எல்லாம் செஞ்சு இது பண்ணுறேன், அவர் ஒன்றும் கவனிக்கிறதில்லை, அவரே அப்படியே விட்டுட்டு போயிட்டார். நான் இல்லைன்னா என் பிள்ளைகளெல்லாம் அதோ கதி தான். என்ன நீ இல்லைன்னா சொல்லதுங்க, அப்படி ஒருபோதும். நீங்கள் இல்லைன்னா கர்த்தர் இன்னும் யாரை கொண்டாயில் எதையாவது செய்வார். உங்கள் கணவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாரோ, உங்களை கொண்டல்ல, அவருக்கு வேறொரு வழியை உண்டாக்குவார். அப்படி வேறொரு இதுவார் ஒன்று சொல்லல, தப்பாக நினச்சிடாதுங்க. கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி நான் தான் செய்கிறேன், நான் தான் நான் தான் நான் பெருமை பாராட்டி கொண்டு இருக்காதுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்று கர்த்தரையே மேன்மைப்படுத்தி பழக்கங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியே கிடைத்ததா கிடைக்கலையா? கிடைத்து ஹல்லேலூயா. ஆனால் அவளுக்கு தெரியுமா, போவாஸ் இப்படி பேசுகிறாரு, அவள் வயலில் போய் நான் இப்போ வேலை செய்கிறேன், இனி அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவார், இங்கே அவர் வீட்டில் வயஜமாட்டியாக இருப்பேன் அப்படின்னு ஏதாவது அவளுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவளுக்கு தெரிந்தது ஒன்று என்ன? இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நல்ல ஆழமாக போயிருங்க, தேவனுக்குள்ளே ஆழமாய் போய்விடுங்கள், தேவனுடைய அன்புக்குள்ளே இன்னும் ஆழமாய் போய்விடுங்கள். நீங்கள் அனுபவித்தது கொஞ்சம், நீங்கள் ருசித்தது கொஞ்சம், நீங்கள் அவரை பற்றி கொண்டது கொஞ்சம் தான், குறை உண்டுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறதுல நான் குறைவு, நான் உண்மை விசுவாசிக்கிறதுல குறை உண்டு ஆண்டவரே. நான் தான், நான் எல்லாரோட நல்லா இருக்கேன், ரொம்ப ஜோம் பண்ணுறேன், நான் தான் அப்படின்னு சொல்லாதுங்க, ஒருபோதும் சொல்லாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இன்னும் ஆழமாய், இன்னும் ஆழமாய், ஆழமாய். இன்னொரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நெருக்கங்கள், பாடுகள், கர்த்தரை அறியாமல் ஒன்று நமக்கு வருகிறதே இல்லை. அவர் தெரிஞ்சு அவர் அனுபவிச்சு தான் வருது. ஆனால் அவருக்கெல்லாம் தெரியும், இந்த இப்படி கொடுத்தாதான் இவா சரிப்படுவா, இப்படி கொடுத்தாதான் இவா பரிசுத்தம் அடைவா, இப்படி கொடுத்தா தான் என்னுடைய அன்புக்கு நேராக வருவாள், இல்லாட்டி அவள் மனுஷருக்கு நேராக போயிடுவாளே, உலகத்துக்கு நேராக போயிடுவாளே. சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த ரூத்தை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி மன உறுதி, மன உறுதி வெளிப்பிரகாரமாக இல்லை, இருதயத்தின் ஆழத்தில் அந்த உறுதி உங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் காணப்படட்டும். ஒரு பிரயாணம் போகிறீங்களா,
கர்த்தரிடத்தில் உறுதியாய் உங்கள் காரியங்களை ஒப்படையுங்கள். ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, கர்த்தரிடத்தில் உறுதியாக அந்த காரியத்தை ஒப்படைத்து விட்டு நீங்கள் செய்யுங்கள். அவர் தருகிற ஆலோசனையின்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்துக்கு அப்படியாய்தான் ஒரு நிறைவான பலன் கிடைத்தது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும், நம்புவதற்கு ஏது இல்லாவிட்டாலும், உங்களுடைய குடும்பத்தில் பல நீங்கள் பல நாட்களாக ஜெபிச்சு ஜெபிச்சு அது நடக்கக்கூடாமல் இருந்து விட்டாலும் கூட, நீங்கள் அவருடைய சட்டைக்குள்ளே மாத்திரம் இருந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு நிறைவான பலன் அவராலே கிடைக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நிறைவான பலன் எனக்கு உண்டு சொல்லுங்க. நிறைவான இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த எனக்கு நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியப்பட்டு கொள்ளுங்கள், கலங்கி விடாதீர்கள். எல்லா இடத்துலையும் கொள்ளை நோய் வந்தது பார்த்தீங்களா? நம்ம யார் காத்துக்கொண்டா? அவருடைய சட்டைக்குள்ளே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து காத்து கொண்டார். நான் அப்போது அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமாக ஜெபிப்பேன், ஆண்டவரே உங்கள் சட்டைக்குள்ளே எங்களை வச்சுக்கோங்கப்பா, உங்கள் சட்டைக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம்ப்பா, உங்கள் சட்டையே தாண்டி உள்ளே வர முடியாது. இயேசு கூட ஒருக்கா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஜனங்களை பார்த்து, கோழிதன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. யாராவது அந்த வசனம் எடுத்தீங்களா தெரியுமா? வெரி குட், ஆ வெரி குட். மத்தேயு 23:37. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல வசனம் தெரிஞ்சிருக்காங்க. 23:37. ஆமென். இயேசு வசனப்படுறார், சங்கடப்படுறார். கோழி எப்படி சட்டைக்குள்ளே கொண்டு வைக்கும் குஞ்சுகளை? அங்கங்கே குஞ்சுகள்லாம் மேய்ஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அங்கங்கேயே போய் தானியத்தை தீனி பொறுக்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கழுகு வரும், கழுகு இங்கெல்லாம் வராது, பருந்து வரும், அப்புறம் காக்கா வந்துடும். சின்ன குஞ்சுனா காக்காவும் கொண்டு போயிடும். அப்போ இந்த காக்கா, இந்த இந்த தாய் கோழி இருந்துட்டு என்ன செய்யும்? இதை பார்த்துறோம். குஞ்சு கோழிகளுக்கு தெரியாது, அதுக்கு தீனி தான் தெரியும், தீனியை திங்கிறதுக்கு தான் தெரியும். இந்த தன்னுடைய விரோதியை குறித்த அறிவு அதுக்கு கிடையாது. அப்போ என்ன செய்யும் இந்த தாய் கோழி இருந்துட்டு அதை பார்த்தது ஒரு சிக்னல் கொடுக்கும், கக்கன்னு ஒரு அழகான ஒரு சிக்னல் கொடுக்கும். கொடுத்துட்டு கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த ரெண்டு ரெக்கையும் என்ன செஞ்சிடும், இப்படி அழகாக விரித்து வச்சுட்டு இருந்து கொண்டே இருக்கும். எல்லா குஞ்சுகளும் ஓடி வந்து இந்த சத்தம் கொடுத்ததும் ரெக்கை விரிஞ்சிருக்கிறத பார்த்ததும் எல்லா குஞ்சுகளும் வந்து என்ன செஞ்சுக்கோ, மறைந்து கொள்ள இது மூடிடும், அப்படியே மூடி. ஆனால் சில கீழ்ப்படியாத குஞ்சுகள் இருக்குமே, இந்த தீனி தான் போதணும், இந்த சத்ருவை பற்றிய ஒரு அறிவு இல்லாத குஞ்சுகள் அங்கங்கே என்னென்னா கொண்டு போயிடும். இப்படி தான் சாத்தானும் செய்கிறான். அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கும்போது சாத்தான் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கோழிதன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே வைக்கும் பண்ண வண்ணமாக எங்களை வைத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. நின்னும் கேளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலே என்ன போராட்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், மனுஷட்டத்தில் முதல்ல ஓடாதுங்க. மனுஷட்டத்தில் போய் பிரயோஜனமே இல்லை. இன்னும் இன்னும் ஒரு நிராசையோடு, இன்னும் கவலையோடு, இன்னும் வேதனையோடு, இன்னும் துக்கத்தோடு தான் வந்து வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுவோம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஃபோன் இருக்குது. ஃபோன்லேயே எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு, அம்மா அப்பா அக்கா மச்சான் அண்ணா யாரும் ஓடி வருவா துணுற மாட்டாங்க. நீங்கள் உடனே முழங்கால் படிட்டு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை முழங்கால் படியிட முடியாத நேரமாக இருந்தாலும், இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பரலோகத்தின் தேவன் உங்கள் இருதயத்தை அறிகிறார், உங்கள் காரியங்களை அறிகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு பழகுங்கள், அவருடைய சட்டைக்குள்ளே புகுந்து பழகிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் இந்த அனுபவம் இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது இந்த அனுபவத்துக்குள்ளே வந்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இப்போது அவர் அவள் நிறைவான பலன் அவளுக்கு கிடைத்தது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம், சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7. ஆமென். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்தடைகிறார்கள். அது செட்டை விரிஞ்சிருந்தாலும் அங்கே என்ன இருக்கு? அடியில் நிழல் கிடைக்கிது இல்லையா? வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல்னு நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஏசாயாவில். பாருங்கள், அவன் செட்டைகள் விரிந்திருக்கிறது. விரிந்த செட்டைகளுக்கு என்ன இருக்குது? அடியில் நிழல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்முடைய செட்டைக்கு உள்ளே போயிடுறோம், உள்ளே போய் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறோம். சில நேரம் அவர் செட்டை விரிஞ்சிருக்கு, அடியில் என்ன இருக்குது? நிழல் இருக்கிறது. தேவனே, உமது கிருபை எவ்வளோ அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழல்லே வந்தடைகிறார்கள். இந்த செட்டை நிழல்லே வந்து அடைகிறார்கள். நிழல் இருந்தால் வெயிலில் போகிற ஒரு மனுஷனுக்கு, நம்ம தான் வெயிலில் நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு நிழல் பார்க்கவோன்னு ஓடி போய் நிழலில் நின்றுக்குவோம் இல்லையா? இந்த நிழலை பார்த்து நடந்துகிட்டே இருப்போம் இல்லையா? இதே மாதிரி தான் அவருடைய செட்டை விரிந்திருக்கிறது, செட்டைகளின் அடியிலே நல்ல நிழல் இருக்கிறது. ஆகையினால் மனுபுத்திரர், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் எங்கே வந்து அடைந்து கொள்ளுகிறார்கள்? அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே. ஹல்லேலூயா. செட்டைகளுக்குள்ளே போகிற ஒரு அனுபவம். செட்டை நிழல்லே வந்து என்ன வந்து அடைகிறார்கள். அடைந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63:7. சங்கீதம் 63:7. ஆமே, இங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இப்போ செட்டை நிழலில் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறதா? அழுகிறதா? கம்பீரமாய் களி கூர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கம்பீரமாய் பாட வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாட வேண்டும். கர்த்தரை துதித்து புகழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை போற்றி 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 அவரை அனுபவித்து அனுபவித்து புகழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், மகிழ வேண்டும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். செட்டைகள் நிழலே களி கூறுகிறேன். களி கூறுதல். ஹல்லேலூயா. எங்கே கிடைக்கும்? 100,000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம், எல்லாம் சிரிக்கிறாங்க. என்கிட்ட இல்லை தர்றதுக்கு இல்லையா? களி கூறுதல். ஹல்லேலூயா. எங்கே கிடைக்கும் களி கூறுதல்? செட்டையின் நிழலுக்குள்ளே. ஹல்லேலூயா. யாருக்கு செட்டை? தேவனுடைய செட்டை, கர்த்தருடைய செட்டை. செட்டைகளின் நிழலே களி கூறுதல். ஆமென். களி கூறுதல் கிடைக்க, களி கூறு. துக்கமா, கண்ணீரா, வேதனையா, ஆண்டவரே எனக்கு வெயில் கொடுமை தாங்க முடியல, போயிருங்க செட்டையின் நிழலுக்குள்ளே வாரேன்ப்பா அப்படின்னு சொல்லி போயிருங்க உள்ள, என்ன உண்டாகும்? களி கூறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல், புது பாடல்கள், புது கிருபைகள், புதிய பாஷைகள், புதிய அபிஷேகம், புதிய கனிகள், இதெல்லாவற்றையும் எங்கே தான் கிடைக்கும்? அவருடைய செட்டைகளின் நிழலே வந்தடையும் போது நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி பாருங்கள், மல்கியா 4:2 படியுங்கள். செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். சுகம் வேணுமா? பலன் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? எங்க தான் போகணும்? செட்டைகளின் கீழ் போய் பாருங்க. கொஞ்சம் ஒரு உள்ள நினைச்சபடி உடனே கிடைக்காது. கத்தர் மெதுவா மெதுவா தருவார். கண்டிப்பா ஒரு செட்டைக்குள்ளே போயிருந்துருங்க. நான் இதை சங்கடமாக இதாக சொல்லலை. இன்றைக்கி நம்ம
வியாதி வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, ஆஸ்பத்திரி வாசலில் தான் முதல்ல போய் நிற்கிறோம். அந்த டாக்டர், இந்த டாக்டர், அந்த மருந்து, இந்த மருந்து. நான் உங்களை அற்பமாக பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, ஆனால் இந்த அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள் இதை அனுபவித்தார்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தர் எனக்கு போதும், அவளோட சட்டை போதும், அவளோட சட்டைக்குள்ளாக இருக்கிற ஆரோக்கியம் போதும் என்று பற்றி பிடித்திருந்தார்கள். கல்வாரி சிலுவிலே நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மட்டுமல்ல, இந்த வியாதிக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய நம்முடைய பாடுகளை இயேசு சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சுமந்த பின்பு ஏன் நாம் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் வசனம் அழகா சொல்லியிருக்கு. அக்கிரமத்துக்கு அவர்கிட்ட தான் போகிறோம் இல்லையா? தப்பு பண்ணிட்டா வேற யார்கிட்டயுமா போய் சொல்லி மன்னிப்பு கேட்குறோம்? அவர்கிட்ட தானே போனேன். யேசப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக பலியானீரே, ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பான்னு போகிறோம் இல்லையா? இதே மாதிரி தான் வியாதிக்காகவும் அவரிடத்திலே போவோம். ஆனால் அவரிடத்துல என்ன உண்டு? அவருடைய சட்டைகளின் கீழே, வியாதி நேரத்தில் அவருடைய சட்டைக்குள்ளே புகுந்து கொள்ளுங்க. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள். உங்கள் வியாதி தீருவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமடையும். உங்களுடைய வாழ்க்கையானது மேன்மை அடையும். ஆவியானவர் உங்களை புதுப்பிப்பார், ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார், ஆவியானவர் உங்களை மகிமையின்மேல் மகிமையடை செய்வார். சில நேரம் கர்த்தர் வியாதி அனுபவிக்கிறது நம்ம பரிசுத்தமடையும்படியாகவும் இருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாகவும் இருக்கலாம். அதுக்கு நிறைய வசனங்கள் வேற இருக்கு, வசனங்கள் வேற அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நான் இப்போ சொல்லலை. நாம் ஆகையினாலே வியாதிப்படுகிற நேரத்திலும், உங்களுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் போது, தூரத்தில் உள்ளவங்க யாராவது வியாதிப்பட்டு உங்களுக்கு சங்கடத்தோடு வேதனையோடு அந்த ஃபோன் பண்ணும்போது நீங்கள் உடனே சொல்லிடுங்க, அப்பா அவங்க அந்த ஆரோக்கிய சட்டைக்குள்ளே இந்த நபரை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஆரோக்கியம் வரும், வரப்பண்ணும், இந்த சட்டைகளுக்குள்ளாக இருக்கிற ஆரோக்கியத்தை வரப்பண்ணும் ஆண்டவரேன்னு அந்த சட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. விசுவாசத்தோடு நீங்களும் இந்த சட்டைக்குள்ளே போய் அடைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மல்கியாவில் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஓடி வந்தவர்கள் அனுபவிக்கலாம், சட்டைக்குள்ளே இருக்கிறவர்கள் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? டைம் ஆயிடுச்சு. நான் பல காரியங்களை சொன்னேன். நீங்கள் எந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே, ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பாரத்தை தந்தாரோ, உங்களுடைய உள்ளத்திலே அது பதிந்திருக்கிறதோ, இதை ஆண்டவரிடத்தில் சொல்லி இப்போதே அவருடைய சட்டைக்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள், வெளியே வந்து விடாதீர்கள். இந்த கோழி குஞ்சானது அந்த கோழியின் சட்டைக்குள்ளே இருக்க வண்ணமாக இருந்து கொள்ளுங்கள். சத்ருங்களை ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவன் வருவான், ஆனால் தாய்கோழி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வாய் பேச முடியாத ஒரு கோழிக்கு இந்த அறிவு இருக்குமானால், உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட, ஜீவனை தந்து மீட்டு கொண்ட கர்த்தர் உங்களை நடுத்தருவில் எப்படி விட்டு விடுவாரா? எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கைவிடுவாரோ? உங்களை தள்ளி விடுவாரோ? உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் அல்லவா? தாயின் கருவில் இருக்கும் போது உங்களை கண்டெடுத்தவர் அல்லவா? ஹல்லேலூயா. ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய சட்டைக்குள்ளே வந்து தைரியமாயிருங்கள். அவருடைய சட்டைக்குள்ளே களி கூர்ந்து மகிழுங்கள். அவருடைய சட்டைக்குள்ளே எப்போதும் மறைந்து கொள்ளுங்கள். அந்த மோவாபிய ஸ்திரீ வந்தால் அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆழமாய் கர்த்தருக்குள்ளே இன்னும் வேரூன்றுங்கள். அவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய விசுவாசத்துக்குள்ளே, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே, அவருடைய கிருபை, வல்லமைகள், வரங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் நீங்கள் ஆழமாய் பாய்ந்து சென்று விடுங்கள். ஆலையில் ஒருபோது அவர் உங்களை புறக்கணித்து தள்ள மாட்டார், வெளியே போ என்று சொல்ல மாட்டார், உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவர் புறக்கணித்து தள்ளவே மாட்டார்.
ஹலலூயா ஹலலூயா. ஒருவேளை மனுஷர் அப்படி உங்களுக்கு செய்யலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டார். ஹலலூயா. அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹலலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆஃப்டர் ஆல், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்க அதுக்கு தெரியுமானால், ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உங்களை பாதுகாக்கவும் உங்களை நடத்தவும் தெரியாமல் இருப்பாரோ? ஏன் அவரை சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் அவர்களுடைய வல்லமையை குறைத்து போடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அந்நிய பாஷைகளை பேசுவோம். ஹல்லேலூயா. வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனோட ரகசியங்களை பேசி மகிழுவோம். சட்டைகளின் கீழே கழிகூறுதல் உண்டு. கழிகூர்ந்து மகிழுகிற இடம் தேவனுடைய சட்டை. ஹல்லேலூயா. சட்டைக்குள்ளே கழிகூர்ந்து மகிழ முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அவருடைய சட்டைக்குள்ளே இருந்து கிடைக்கிறது. அடைக்கலம் கிடைக்கிறது. பயமா, வேதனையா, கண்ணீரா, துக்கமா, வியாதியா, எது இருந்தாலும் அவரிடத்துல அடைக்கலம் உண்டு, அடைக்கலம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரதனம ஷமல ஹௌரிய ரீடல தனமாய் மிலோ தனி கமசியல ஹபாபிபா ரீடதன பல தனமாசியா ஹிமௌலி கரதன பபியோல் சைனி மௌலி சைனி கமா நிகலோஷினா ஹைடிலோ அரிஸ்மினி ஷகமா ஸ்வீனி தலபா பபா ரிட்டன ஹோபி பாய் டிலி சனாய் லோஷிமி கால லிட்டர பஷபாரியா. கத்தர் ஆழமாய் வேறு ஒன்ற கிருபை தாரும் அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் என்று ஆண்டவரே மன உறுதியா இருந்தது போல, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. மன உறுதியை தாரோ, மன உறுதியை தாரோ. குளோரிடலதாய் ப்ளோஸ் அனிமலாயிரதோ. இந்த சட்டைகளுக்குள்ள எப்போது அடைக்கலம் புகுந்து கொள்ள கிருபை தாரும்ப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நீர் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் உன்னை மூடி மறைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள நேசர், எவ்வளவு கரிசனை உள்ள கர்த்தர், எவ்வளவு பாதுகாக்கிறவர், எவ்வளவு உண்மையுள்ள தேவன். லிபாரா கியாலோ ரீனா டபோ நீசன மாலி அரகந்த நாய்ஷாரதலோ. செட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. ரிக்காமல ஹத்தனபோ ஸ்மிதி லபாரியா நீதார. பயம் சூழ்ந்த நாட்களிலே அவரிடத்தில் அடைக்கலம் இருக்கிறது. பயம் சூழ்ந்து வருகிற இந்த கொடிய காலத்திலே, பயங்கரமான காலத்திலே, ஆண்டவரே பாவம் அநியாயம் அக்கிரம அசுத்தம் பெறுகிற இந்த காலத்திலே உம்மிடத்தில் அடைக்கலம் உண்டு ராஜா. உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறோம். அவசட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். எல்லாரும் விசுவாசத்தோடு போடும். அவர் சட்டைக்குள்ளே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு பாடுவோம். அவசட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியான நல்ல பெண்கள் ஆராதனைக்காக நாங்களும் மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கத்தாவே மக்கு சோத்திரம் சோத்திரம். ஆரம்பத்திலிருந்து கடைசி நேரம் வரைக்கும் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலுமே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய சட்டையை விரித்து எங்களை கண்மணியை போல காக்கிறீர் ஆண்டவரே. விக்கினங்கள் சூழ்ந்த இந்த உலகத்திலே சட்டைக்குள்ளே மூடி மறைத்து எங்களை
காக்கிறீர், நெசட்டைகளுக்குள்ளாக எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறீரப்பா. நெசட்டைகளுக்குள்ளாக சந்தோஷம், மகிழ்ச்சி, கம்பீரம் எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர். இவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தார். இதில் வந்த குறையை மன்னியும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பரந்த விரிந்த இறக்க சட்டைகளுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக்கொள்ள, அவருடைய குடும்பங்களை மறைத்துக்கொள்ளும், எங்களுடைய சபையை மூடி மறைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஸ்தாபனத்தை மூடி மறைத்துக்கொள்ளும், சகல பரிசுத்தவான்களையும் மூடி மறைத்துக்கொள்ளும் அப்பா. கர்த்தருடைய வருகை பரியந்தமும் உடைய சட்டைகளுக்குள்ளாக கர்த்தர் மூடி மறைத்து காக்கும்படியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடி மறைத்து கர்த்தருடைய வருகை பரியந்த உங்களை பத்திரமாய் காத்துக்கொள்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா.